எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் சசிகுமார் ஆர்பிஐ கவர்னர் கிரிப்டோ வந்து பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பேசிகிட்டு வந்துகிட்டு இருக்காரு ஸோ நிறைய பேரோட ஃபியர் என்னவாக இருக்கு அப்படின்னா கிரிப்டோ இந்தியாவில் பேன் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க நேற்று கூட கேட்டார் ஒருத்தர் அப்படி பேன் பண்ணால் நம்ம என்ன ப்ரோ பண்ணுறதுன்னெலாம் கேட்டிருந்தீங்க அதுக்கும் இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஸோ இது போக இப்போ வந்து இந்த கிரிப்டோ பேனை பற்றி பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க மெயினாக என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இது போக ஒரு எக்ஸ்பர்ட்டுங்க ஸோ நான்லாம் பார்த்து வியந்து போயிட்டு வேணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான

கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின் மட்டுந்தான் இருக்குது வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரியுமா அவங்களும் எப்படி பேசுவாங்கன்னா பிட்காயின் பிட்காயின் தான் பேசுவாங்க ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மலாம் வந்து ரொம்ப நான் சின்ன பண்ணியாக இருக்கும்போதுலாம் பார்த்திங்கன்னா பிட்காயின் எத்தியம் எல்டிசி இதை பற்றி தான் வந்து பேசிட்டு தெரியுவேன் எனக்கு இது மட்டும் எனக்கு அந்த டைமில் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் ஏகப்பட்ட கிரிப்டோஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் எப்படி இருந்தேனோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இவங்க தான் அப்படின்றது குறிப்பில் நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஸோ ஏன்னா அவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர் வாங்குறாங்க இத்தனை பேர் விற்கிறாங்க அப்போ வாங்குறதுக்கு ஆள் இல்லைனா இது விழுந்துடும் இது ஒரு கேமலிங் பேசுகிறேன் பேசுகிறாங்க இது எந்த வகையில் வந்துட்டு நியாயமாக படும் அப்படின்றது தெரியல இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துக்கிட்டு நிறைய பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்க்குறவங்க இருக்காங்க ரெகுலராக பார்க்குறவங்களாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழாயிரம் பேர்கிட்ட லைக்கும் பண்ணியிருக்காங்க இப்போ எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கிட்டே வந்து தப்பான விஷயம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது பாருங்க கிரிப்டோ பார்த்தீங்கன்னா தப்பான விஷயம் மட்டும்தான் எல்லாருக்கும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது இதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு மெட்டாவர்ஸ்லாம் வந்து சும்மா கிடையாது மனா சேண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ண முடியும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு ஆனால் இவங்க பிட்காயினை மட்டுமே வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க கிரிப்டோஸ்லாம் இருக்கு அப்படின்றது கூட இவங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றதுக்காக தப்பு தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ கவர்னர் எங்க போனாலும் சரி கிரிப்டோ பேன் பண்ணனும் கிரிப்டோ பேன் பண்ணனும் அது கேம்லிங் கேம்லிங்னே சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக அவருடைய நோக்கம் என்னென்னா என்ன சொல்ல வரார் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்கு ஷேர்ஸ் வந்து வாங்குறாங்க போது ஏவப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு அதோட க்ரோத்தை வச்சு தான் வந்து அது முன்னே ஏறுது இறங்குது எல்லாமே நடக்குது இதை வந்து நம்ம எல்லாரும் கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் கிரிப்டோக்கு அப்படி ஒன்றும் கிடையாது எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது பிட்காயின் வந்து மக்களுடைய நம்பிக்கையில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி க்ரோத் ஆகிட்டு இருக்கு நாளைக்கு மக்களுக்கு நம்பிக்கையில் அப்படின்னா இது எல்லாம் வந்து விழுந்துடும் ஸோ இது வந்து கேம்லிங் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது கேம்லிங் தான் சேரும் அப்படின்றாரு ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை மட்டும் தான் குறிப்பிடுறாரு தவிர இதில் இருக்கிற மற்ற கிரிப்டோஸை பற்றி அவர் பேசவும் மாட்டுறாரு அந்த மற்ற கிரிப்டோஸ்னால ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதையும் அவர் பார்க்க மாட்டுறாரு இந்தியாவில் பிளாக் செயினுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது உண்மையிலேயே சொன்னால் வரவேற்பு இருக்குது அது கவர்மெண்ட்டே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க நிறைய தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சின்னில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் ரீசனாக கூட வந்து ஏதோ ஒரு விஷயம் அப்ளை பண்ணுறதுக்காக செக் பண்ணும்போது போது அது ப்ளாக் செயின் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அதில் ஈஸியாக தெரியுது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வந்து பெரிய அளவுக்கு ப்ளாக் செயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இந்திய தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டே கிரிப்டோக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அகெய்ன்ஸ்டாக இருந்துகிட்டே வந்து இருக்காங்க ஸோ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேன் பண்ணணும் பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எங்கே போனாலும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான பிளான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க சப்போஸ் சில பேர் கேட்டுருந்தீங்க ஸோ பேன் பண்ணால் என்ன பண்ணுறதுன்ட்டு பேன் பண்ணுறாங்களோ பண்ணலையோ ஸோ பண்ணாங்க தான் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் சேஃப்டிக்காக வந்து ஹார்டர் வேலட் இந்த மாதிரி விஷயம் அப்புறம் இல்லைனா இன்டர்நேஷனல் எக்ஸேஞ்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு அது பிடிச்சாங்க அப்படின்னா மொத்த கிப்டும் அதிலே ஸோ அதனால இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்ல வைக்காமல் ஃபாரின் எக்ஸேஞ்சஸ்ல வந்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வந்து இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வீடியோலாம் இருக்கிற நம்ம அது காமிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை மேபி வரலாம் காக்கா பேட் அடிச்சான முடிஞ்சது ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா அவங்க பேசின வீடியோ கூட காட்டில் இதுதான் விஷயம் ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு வந்து பேசிகிட்டு இருக்குங்க அவங்க மெயினாக காரணமாக சொன்னது என்னன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் கிரிப்டோக்கும் கம்பேரிசன் பண்ணி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஷேர் மார்க்கெட்டை விட கிரிப்டோ பெரிய அளவுக்கு வந்து போகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் சில கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் அதை விட இங்கே கிரிப்டோவில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு நிறைய விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயன்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியல அது போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு வீடியோ அடுத்து ஒரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னோட பேர் சசிகுமார் பாய்